கிளாசிக் சிவில் பைக்ஸில் நம்ம சிவில் இன்ஜினியரிங் யூஸ் ஆகிற சில பேசிக் ஃபிசிக்ஸ் லாஸ்லாம் ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கி ஸ்டோக்ஸ் லா பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டோக்ஸ் லா அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ஸ்பியர் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ட்ராக் ஃபோர்ஸ்க்கான ஒரு ஈக்குவேஷன் இல்லை எக்ஸ்பிரஷன் கொடுக்குறதான்னு வச்சுக்கோங்களேன். சே ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட ஒரு கோலி குண்டு இருக்குது, இந்த ஸ்பியர் தான் அது. இந்த ஸ்பியர் தூக்கி நான் தண்ணி உள்ள ட்ராப் பண்ண உடனே அது வீட்டு கீழே ட்ராவல் ஆகும். எதனாலனா கீழே வந்து அதோடைய கிராவிட்டினால அது பிடிச்சி கீழே இருக்குது, கிராவிட்டி ஃபோர்ஸ் அது மேலே கீழ் பக்கமாக ஆக்ட் ஆகுது. அட் தி சேம் டைம் ஆப்போசிட் டைரக்ஷனில் இந்த ஸ்பியர் வந்து கீழே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கக்கூடிய இந்த ஃப்ளூயிட் இருக்கு இல்லையா, அது வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். அந்த ஃபோர்ஸ்க்கு பேர் தான் ட்ராக் ஃபோர்ஸ், எஃப்டி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான ஒரு எக்ஸ்பிரஷன் தான் ஸ்டோக்ஸ் கொடுத்துருக்காரு, அதுதான் இங்கே கீழே எழுதியிருக்கேன். FRFD இஸ் ஈக்குவல் டு 6πr ஈட்டா இன்டூ வி. இதில் 6π அப்படின்றது கான்ஸ்டன்ட், ஆருங்கிறது நீங்கள் போடுற அந்த ஸ்பியர் இருக்கு இல்லையா, அந்த கோலி குண்டு நான் சொன்னேன். ஸோ அதோடைய ரேடியஸ், ஈட்டா அப்படிங்கிறது அந்த ஃப்ளூயிடோடைய விஸ்காசிட்டி, அண்ட் வி அப்படின்றது அந்த ஸ்பியர் வந்து என்ன வெலாசிட்டியில அந்த ஃப்ளூயிட்ல டிராவல் ஆகுது அப்படின்றது. இந்த ஸ்டோக்ஸ்லாம் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏதோ ஒரு ஃப்ளூயிட்ல தானே நம்ம இது பண்ண முடியும். அப்போ அந்த ஃப்ளூயிடோட விஸ்காசிட்டியை கண்டுபிடிக்கலாம் இந்த ஈக்குவேஷனை வச்சுட்டு, இல்லை ஃப்ளூயிடோட டென்சிட்டி கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி அந்த ஸ்பியரோடைய டென்சிட்டி, அந்த ஸ்பியர் என்ன வெலாசிட்டியில டிராவல் ஆகுது அந்த ஃப்ளூயிட்ல, அது அப்புறம் சைஸ் ஆஃப் ஸ்பியர். ஸோ இதோட எக்ஸாக்ட் அப்ளிகேஷன் நம்ம வந்து சாயில் மெக்கானிக்ஸ்ல செடிமெண்டேஷன் அனாலிசிஸ்ல என்ன பண்ணிருப்போம்னா, அந்த பார்ட்டிகல் சைஸை கண்டுபிடிச்சிருப்போம். ஒரே ஒரு லிமிடேஷன் இந்த ஸ்டோக்ஸ்ல பத்தி எது சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் வந்து கண்டிப்பா ஸ்பியர் ஷேப்ல இருந்தா மட்டும்தான் இந்த எக்ஸ்பிரஷன் வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா கிளாசிக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.